தமிழ் செவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் ஓம் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்ஆர்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சிஎஸ்ஆர் அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல சொல்லணும்னா சமுதாய சேவை பதிவேடு அல்லது புகார் மனு ஏற்பு சான்று அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து எதுக்காக சிஎஸ்ஆர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு எடுத்துக்காட்டு மூலமா உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். இப்ப என்னோட பொருள் ஏதாவது தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி நான் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் தரேன், அதாவது புகார் அளிக்கின்ற பட்சத்துல வந்து காவல் நிலையத்துல இருந்து எனக்கு ஒரு ரெசிப்ட் தருவாங்க. அந்த ரெசிப்ட் பேர் தான் சிஎஸ்ஆர், அதாவது கேஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்றதுக்கு ஒரு சான்று தான் வந்து சிஎஸ்ஆர். இந்த சிஎஸ்ஆர்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்ஆர் நம்பர் அப்படின்னு இருக்கும். சிஎஸ்ஆர் நம்பர்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியா, சிஎஸ்ஆர் நம்பர் அப்படின்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆயிருக்கும், அதுல என்னோட கம்ப்ளைண்ட் எத்தனாவது அப்படின்றதான் சிஎஸ்ஆர் நம்பர். அது போற எந்த தேதி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எந்த நேரத்துல கொடுத்துருக்கேன், அதாவது புகார் அளித்த என்னோட பெயர், எந்த காவல் அதிகாரி கிட்ட புகார் கொடுத்தனோ அந்த காவல் அதிகாரியோட பெயர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாராவது மேல நான் புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்களோட பெயர் இருக்கும். இந்த கேஸோட டீடைல் கொஞ்சமா சுருக்கமா அதுல இருக்கும். அது போக கையெழுத்து, இதுதான் வந்து சிஎஸ்ஆர் ரெசிப்ட்ல இருக்க டீடைல்ஸ். அது போக இப்ப சிஎஸ்ஆர் உடனே எனக்கு ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே நான் போய் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் தரணும். எதுக்காக தருவாங்க விளக்கம். நன்றி, வணக்கம். சட்டமறிவோம் நிகழ்ச்சி மூலமாக தினம் ஒரு சட்டமறிய தமிழ் செவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.